வணக்கம். இன்று 7/8/2022 நேஷனல் வியூவர்ஸ் டே. செய்யும் தொழிலை சீர்தூக்கின் நெய்யும் தொழிலுக்கு நிகரில்லை. ஐயன் திருவள்ளுவர் உழுதுண்டு வாழ்வாரே. உழுபவர்கள்தான் நாட்டில் உயர்ந்தவர்கள், மற்றவர்களெல்லாம் பின் செல்பவர்கள், அவர்களுக்கு பின்னால் என்று அவர் உழவு தொழிலை அதையும் காட்டிலும் நாம் உலகில் உயர்ந்தவர்கள் உண்டோ, அந்த வகையிலே ஆள் பாதி ஆடை பாதி என்பது நம்முடைய ஆடை நம் மானத்தை காக்கின்றது. ஆக கைத்தறி தினத்தை நாம் கைத்தறி நெசவாளர்களுக்கு இப்பொழுது 75வது ஆண்டு சுதந்திர தினம். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், அந்த கைத்தறியால் செய்யப்பட்ட அந்த தேசிய கொடிகளை ஒவ்வொரு இல்லங்களிலும், அதனுடைய முக்கியத்துவத்தை உள்ளங்களிலும் பதிய செய்ய வேண்டும். அடுத்த நாள் 8/8 வேர்ல்டு கேட் டே. இதை விலங்கியல் ஆசிரியர்கள் சொல்வார்கள், ஃபெலிடே ஃபேமிலி என்று சொல்வார்கள். முகம் புலியினுடைய முகமும் பூனையினுடைய முகமும் ஏறக்குறைய இருக்கும். இப்போ புலியை பற்றி சொன்னார்கள், மாணவர்கள் பூனையினுடைய ஒப்புமை தெரியும். ஏன்னா இந்த வேர்ல்டு கேட்டு டேயில் நாம் சொல்லப்படுகிறது. அடுத்த அதே 8/8 வேர்ல்டு பிளாஸ்டிக் சர்ஜரி டே நாம் குறிப்பிட்டு சொல்லலாம். இதையே நான் அந்தந்த தினத்தில் பதிவு செய்கிறேன் என்றால், நமக்கு அதனுடைய ஒரு முக்கியத்துவம் நமக்கு சரியான வகையிலே அறியப்படும், அது தெளிவுபடும். ஸோ இந்த கேட் ஃபேமிலி, அதில் முகத்தினுடைய அதனுடைய ஐ ப்ளஸ் விஸ்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய மூக்கினுடைய அந்த முடிகள், உடலினுடைய அந்த கோடுகள் எல்லாம் அந்த புலியினுடைய அமைப்பையும் பெற்றிருக்கின்றது. புலி கிட்டத்தட்ட ஒரு 200-250 கிலோ இருக்கும். அது சத்தமிட்டால் அந்த ரோரிங் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் அளவு கேட்கும். சிங்கம் ஒரு 4-5 கிலோமீட்டர், இது 3 கிலோமீட்டர்களுக்கு மேல் அதனுடைய சத்தமானது கேட்கும். அப்படி அதிலேருந்து வரக்கூடிய அந்த சுரப்பிகள் மற்ற அதனுடைய இனங்கள் அறிந்து கொள்வதற்கும், அப்பொழுது காடு இருந்தால்தான் இந்த இது செழிக்கும். ஆக புலியிலால் பல்வேறு விதமான ஒவ்வொரு பாகங்களும் மருத்துவத்துறையிலே பயன்படுகிறது. ஆக பூனை தினத்தை குறிப்பிடும் பொழுது மெதுவான, மிக அமைதியான இடங்களிலே இருக்கும், தூய்மையான பகுதியை விரும்பும். அது சத்தமிடுவது நம்மை பேசுவதற்காக, அதை தான் நான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய இந்த வேர்ல்டு கேட்டடேயிலே. அந்த புலியினுடைய கோடுகள் எல்லாம் ஒன்று மற்ற புலிகளுக்கு வித்தியாசமாக இருக்கும். ஆக அதனுடைய ஃபினாமினல், அந்த ஃபினோடைப்பு வேரியேஷன், எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் என்று சொல்வார்கள். ஆனால் நமக்கு அது ஒரு கோடு போல தெரியும். இந்த வேர்ல்டு கேட்டுட்டேயே நாம் அந்த வீட்டில் உள்ள அந்த செல்லப்பிராணியை நாம் நம்மோடு ஒரு அரவணைத்து செல்வோம். பிளாஸ்டிக் சர்ஜரி நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ உதாரணமாக மருத்துவக்கல்வி கீழ்ப்பாக்கம் எடுத்தால், ஒரு தீப்பட்ட புண்கள், எவ்வளோ பெண்கள் பல்வேறு விதமான ரசாயன பொருட்கள் ஆசிட்டால் முகல் பாதிக்கப்படுகிறது. ஆக எண்ணும் எழுத்தும் கண்ணனத்துக்கும் பார்க்க, 2 கண்கள் தான் இல்லை என்றால் முகத்திற்கு அது புண். அவனுடைய முகப்பார்வை தெளிவுபட வேண்டும். த ஃபேஸ் இஸ் இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட். அப்படி உள்ள அந்த முகம் பாதிக்கப்பட்டாலோ, அல்ல உடலில் உள்ள ஏதோ பாதிக்கப்பட்டாலோ, கடினமான அந்த இடத்திலே எப்படி அதை சரி செய்வது என்று கேட்டால், உடலில் துடைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த எந்த இடத்தில் தசை அதிகமாக இருக்கின்றதோ, அது மருத்துவ ரீதியாக அதை ஆராய்ந்து அதை எடுத்து அதை ஒரு ஸ்டிச்சிங் பண்ணுவாங்க. எப்படி ஒரு கிளாத்து வந்து கட் ஆச்சுன்னா வேறு கிளாத் எடுத்து, அது ரோட்லலாம் பிட் ஒர்க், பேட்ச் ஒர்க் என்று சொல்வார்கள். அது ஹைவே கான்ட்ராக்ட் இன்ஜினியர் கேட்டால் கொஞ்சம் கரெக்டாக தெரியும். சரிங்க, இப்போ பிளாஸ்டிக் சர்ஜரி பார்த்தோம். அடுத்தது முக்கியமாக, இது கோயிலில் இருந்து நம்ம ஒரு சில கருத்துக்களை குலதெய்வ வழிபாட்டுக்காக சொல்கிறோம். குலதெய்வம் என்று சுடலை மாடச்சாமி என்று சொல்லலாம். திருநெல்வேலி, விருதுநகர் அந்த பக்கத்தில் கேட்டிங்கன்னா ஒரு கல்லால் இருக்கும், சில இடங்களில் செங்கல்லால் இருக்கும், சில இடத்துல அம்மன் என்று பட்டிக்குள் வைத்திருப்பார்கள். அது அவர்களுடைய, சில பேருக்கு குலதெய்வமே தெரியாமல் இருக்கும். எப்படியோ எங்கிருந்தாலும் மனதோடு மனது தூய்மையாக அவரை நினைந்தால் போதும். ஆக குல வழிபாடு என்பது மிக முக்கியம். அதுதான் நம்முடைய குலத்தை விருத்தி செய்யக்கூடியது. மனதிலே எண்ணங்களும் அது தெளிவும் தூய்மை தான். ஆக அவர்களுடைய குலதெய்வ வழிபாட்டை வருடத்திற்கு ஒரு முறையாவது அதை சென்று வழிபாடுங்கள். நினைந்த இடத்திலே நிச்சயமாக உங்களால் அது வழிபாட்டுக்கு உரியதாக இருக்கும் என்பதையும் பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி கலந்த வணக்கப்பு கூட நல்ல சோகன். ஜெய்ஹிந்த்.